ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கொரோனா தேர்ட் வேவ் வரப்போகுது. சப்போஸ் வந்துச்சுன்னா குழந்தைங்களும் சிவரை அஃபெக்ட் பண்ணும் சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்றத நம்ம இந்த வீட்டில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக எய்ம்ஸும் டபிள்யூஹெச்ஓவும் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கோவிட் தேர்ட் வேவ் இம்பாக்ட்லேருந்து குழந்தைங்க வந்து எஸ்கேப் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணி அவங்க சம்திங் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ எண்டில் வந்து பார்ப்போங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம் பிரேசிலில் நடந்த ஒரு ரியல் சேடஸ்ட் இன்சிடென்ட் பற்றி தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீ என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த பேபி. ஸோ இந்த பேபியோட ஒரு ரியல் இன்சிடென்ட் தாங்க இது. ஸோ ஒரு பிரேசிலில் இருக்கிற ஒரு கப்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைங்க. ஸோ நிறைய ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க எடுத்திருக்காங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு பேபி வந்து பிறக்கலங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேபி வந்து அவங்களுக்கு பிறந்திருக்குங்க. ஸோ இந்த பேபி பிறந்தோன்னே ஆஸ் யூஷுவல் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒரு குழந்தை பிறந்தால் அவங்க ஃபேமிலி எவ்வளோ சூப்பராக இருக்கும், அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஃபேமிலி தாங்க இந்த பிரேசிலில். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து இந்த குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷன் மாதிரி முதல்ல ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ நம்ம வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா லூஸ் மோஷன் மாதிரி வந்துச்சுன்னா பல்லு முளைக்கிற வயசு. ஸோ அதனால் வந்து பல்லு முளைக்கிறதுனால லூஸ் மோஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பெரியவங்க யாரும் நீங்கள் பயப்படாதீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு வந்து நார்மலாக எல்லா பெரியவங்களும் பண்ணுற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் லூஸ் மோஷன் மட்டுமே இருந்தது வந்து நாள் போக போக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீவர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோட்ரோட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் வரதுனால அதுக்கப்புறம் லைட்டாக அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணாங்கன்னா குழந்தை மூச்சு விட கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணோடனே ஓகே இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பேபியை வந்து வீட்டில் வச்சுட்டு வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படி சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு கோவிட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டிருக்காங்க. உடனே டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் டெஸ்ட் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே டைமில் டாக்டர் வந்து ஆக்சிமீட்டர் வச்சு இந்த குழந்தையோட ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 86% தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் இது நார்மல் இல்லைனாலும் தேவையில்லை, சில ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் எழுதி கொடுத்துட்டு இதே என்ன இதை கொடுங்க குழந்தைக்கு சரியாயிடும் அப்படின்னு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. ஸோ இவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டை வந்து கண்டினியூஸாக கொடுத்து அப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 10 days கொடுத்துருக்காங்க. ஸோ 10 days கொடுத்தும் அந்த குழந்தை ரொம்ப டயர்டாகவே இருந்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 10 days ரொம்ப ஒரு அதிகமான டியூரேஷன் தாங்க. அதுக்குள்ளே நியாயமாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சரியாக இருக்கணும், பட் சரியாக அவ்வளோ அவங்க வந்து கொஞ்சம் வரீடாகவே தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிலேஷன்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்குலாம் கால் பண்ணியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கால் பண்ணி கேட்டோன்னே நீ வந்து நியூஸ்லாம் பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இல்லை வந்து ரொம்ப பயந்து போய் உனக்கு இப்படிலாம் பயம் வருது. ஸோ நீ ஃபஸ்ட்டு வந்து அந்த நியூஸ்லாம் பார்க்குறத முதல்ல ஸ்டாப் பண்ணி ரொம்ப இப்படி பேனிக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்காத, அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவும் சரி ஓகே ஃபைன் நம்மளுக்கு தான் அப்படி இருக்கும் அப்படின்ற வந்து எல்லாருமே சொல்லுமோ யூஸ்வலாக நம்மளுக்கு வர தோட்டம் சொன்னதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகே அப்படி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து போக போக வந்து இன்னும் ரொம்ப அஃபெக்ட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி எப்படி தூங்கிட்டே இருந்து அப்படி வந்து அந்த குழந்தை ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா June 3 போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து சாப்பிட்ட உடனே வாமிட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. தட் இஸ் பயங்கரமாக வாமிட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே அவங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுறது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்க ஹஸ்பண்டும் கொஞ்சம் பயந்தாங்க, ஏன்னா ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் போனப்போ கோவிட் டெஸ்ட் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி வீட்டில் அனுப்பிச்சிட்டாங்க. சுக்கு இப்போ அவங்களுக்கு மேபி கோவிட் இல்லாமல் இருக்குமோ, திருப்பி நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் குழந்தைய அம்மாவுக்கும் வந்து நம்ம அங்கே கூட்டு போறதுனால ஏதாவது கோவிட் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிடுமோன்னு பயந்து ஒரு சைடு அப்பாவும் அப்படி இருந்திருக்காங்க. பட் ஆனால் இவ்வளோ வேஸ்டானோடனே இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஸோ குழந்தையோட கண்டிஷன் பார்த்து அவங்க அதுக்கப்புறம் வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து பாசிட்டிவ்னு வந்துருச்சுங்க. ஸோ பாசிட்டிவ் வந்தது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு வந்து மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோமும் ஆரம்பிச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உடனே குழந்தைய வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இன்டிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஐசியூவோடில் இருக்கமோ மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. அது இந்த மாதிரி கோவிட் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குமோ கண்டிப்பாக அலோவ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அவங்களால வந்து அவங்க குழந்தையோட மீட் பண்ண முடியலங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து ஐசியூவோடில் வச்சு குழந்தைக்கு வந்து ஹெவி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்ததுங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா அம்மா வந்து சம்டைம்ஸ் வெளில நம்மளுக்கு அந்த ஹார்ட் பீட் மிஷின் ஓடுமோ நம்மளுக்கு ஒரு சவுண்டு கேட்கலாங்க, அந்த சவுண்டு அப்படியே கேட்டுட்டு வெளில இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு நிற்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு.
கேட்டிருக்கு. ஸோ அந்த சவுண்டு நின்றுச்சுன்னா அந்த பேஷண்ட்டோட நிலைமை என்னன்றதும் அவங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களுக்குலாம் அது தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி திடீர்னு நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த நின்ற ரெக்கார்ட் வந்து அந்த சவுண்ட் வந்து திருப்பியும் ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த மிஷினில் சவுண்ட் ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடந்ததே இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் டாக்டர் வெளில வந்தோடனே இல்லை திடீர்னு அந்த குழந்தை கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ரொம்ப ட்ரை பண்ணோம், ட்ரை பண்ணி நாங்கள் அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிட்டோம். ஸோ திருப்பி ஹார்ட் பீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் குழந்தைய எப்படியும் நீங்கள் காப்பாற்றிடுவோம், ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேணாம் இப்படிலாம் சொல்லி அவங்கள வந்து ரொம்பவே வந்து ஆறுதல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஹிமியோக்ளோபின் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லாவே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு போல் இருக்குங்க. ஸோ அதனால் பயப்பட வேணாம், நாங்கள் வந்து ஆக்சிஜன் டூ வந்து ரிமூவ் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டோம் இப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணிருக்காங்க, குழந்தைக்கு வந்து வீடியோ கால் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலைஸ்டு லுக்காகவே இருந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க கேட்டிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிடி ஸ்கேனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த சிடி ஸ்கேன் அரேஞ்ச் பண்ணதில் என்ன தெரிய வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னடா எல்லாமே சரியாகும் அப்படின்னு நினைக்கிற டைமில் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கும்போது திருப்பி வந்தவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து எப்படியாவது வந்து ரெக்கவர் பண்ணிவிடுவோம், நீங்கள் பயப்பட வேணாம், சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணி நாங்கள் ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தவங்க வந்து ரொம்பவே ஆறுதல் படுத்திருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ ஓகே நம்ம குழந்தை எப்படியோ ஆல்ரெடி ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க அம்மா அப்பா வந்து சரி ஓகே ஃபைன்ட்டு போய் படுத்து தூங்கியிருக்காங்க. அன்றைக்கி அவங்க செல் வந்து சைலண்ட்டில் போட்டிருக்காங்க போல், யூஸ்வலாக போடுற மாதிரி அன்றைக்கி போட்டிருக்காங்க போல். அன்றைக்கி நைட் அவங்க தூங்குமா அவங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்த குழந்தை ஓடி வந்து அவங்க அம்மாவை வந்து நோஸில் கிஸ் பண்ணுற மாதிரியும் ரொம்ப அவங்க ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அந்த குழந்தை சரியாகிற மாதிரியும் வந்து அவங்க வந்து ஒரு ட்ரீம் கண்டிருக்காங்க. ஸோ அந்த ட்ரீம் கண்டே அவங்க அந்த சந்தோஷத்துலேயே எழுந்திரிச்சு காலைல செல் எடுத்து பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 கால்ஸ் வந்திருக்கு. யார்கிட்டருந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்டருந்து வந்திருக்குங்க. ஸோ என்னடா டாக்டர் திரும்பி கால் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப கால் பண்ணியிருக்காங்க டாக்டருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா திடீர்னு ஆக்சிஜன் லெவலும் ஹார்ட் ரேட்டும் டவுன் ஆயிடுச்சு, குழந்தைக்கு திடீர்னு காலங்காத்தால் நடந்துச்சுது. ஸோ நடந்து குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நினச்சி பாருங்கள், ரொம்ப வருஷமாக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தை வந்து இந்த கோவிட்னால ஜஸ்ட் லைக் தட் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவோட ஒரே வார்த்தை என்னென்னா, நான் முதல்ல ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் என் குழந்தைக்கு கோவிட் டெஸ்ட் எடுங்கன்னு சொன்ன அப்போவே கோவிட் டெஸ்ட் எடுத்து குழந்தைக்கு அன்றைக்கி கோவிட் இருக்குதுன்னு தெரிய வந்துருதுன்னா, இதே ட்ரீட்மெண்ட்டை ரைட் டைமில் கொடுத்துருந்தாங்கன்னா என் குழந்தை எவ்வளோ வந்து போராடிச்சு வாழணும் அப்படின்ட்டு, இதே ட்ரீட்மெண்ட் ரைட் டைமில் கிடச்சுன்னா கண்டிப்பாக என் குழந்தை வந்து இறந்துருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அவங்க அம்மா வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ இது ஷேர் பண்ணனால பிரேசில் நிறைய மோம்ஸ் வந்து அலர்ட் ஆகிட்டு அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்பவே ஸ்டார்டிங்கில் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு அவங்கவுங்க குழந்தைங்கள வந்து அவங்க சேவ் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து ஷேர் பண்ணனால இவங்க மூலிமா நிறைய குழந்தை வந்து சேவ் ஆச்சுங்க. ஸோ எப்போவுமே குழந்தை விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தலை, இது ஒரு இந்த ரியல் இன்சிடென்ட் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே நான் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. ஸோ நான் அப்போ தான் நினச்சேன், குழந்தைங்க விஷயத்தில் நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, நம்ம நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம அதை பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ தேர்ட் டே வருதோ இல்லையோ அது குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணமோ இல்லையோ நம்ம சைட்லேருந்து நம்ம எப்பவுமே நம்ம குழந்தைங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அவங்க விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் நம்ம சீரியஸாக தான் பார்க்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து அப்போ டிசைட் பண்ண ஒரு விஷயங்க. ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா மிச்ச கண்ட்ரிலெல்லாம் இந்த கோவிட்னால நிறைய குழந்தைங்க இறந்துருக்காங்க, 100,000 இப்படிலாம் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோவிட்னால இறந்தவங்க குழந்தைங்களோட கவுண்டே ரொம்ப கம்மிங்க. அப்படியே இறந்த குழந்தைங்களோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், இல்லை அவங்களுக்கு எதாவது ரொம்ப லோ இம்யூனாக இருக்கும். இதனால வந்து கவுண்டபிள் தட் இஸ் ஜஸ்ட் கைவிட்டு என்ற அளவுக்கு சில குழந்தைங்க இறந்துருக்காங்க. ஒரு குழந்தைனா கூட நம்மளுக்கு அது பெரிய விஷயம் தாங்க. ஸோ இப்படி தாங்க வந்து இந்தியாவில் ரெக்கார்டான கேசஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு சொல்லப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூஎஸில் வந்து P1 வேரியன்ட்டுன்னு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா January 2021, தட் இஸ் இந்த வருஷம் ஜான்வரியில் வந்து P1 வேரியன்ட்டு ஒரு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஏர்போர்ட்லாம் ஸ்க்ரீனிங் இருக்கும் இல்லைங்க, அப்படி ஒருத்தவங்களுக்கு டெஸ்ட் பண்ணப்போ அவங்க பிரேசில்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணதில் இவங்களுக்கு P1 வேரியன்ட்டுன்னு ஒரு கொரோனா வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிய வந்துருச்சுங்க.
இது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ் இந்த வேரியன்ட் கொரோனா வைரஸில் அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி இது P1 வேரியண்ட் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி கொரோனா வைரஸில் நிறைய வேரியண்ட் இருக்குங்க. ஸோ ஒரு ஒரு வேரியண்ட்டுக்கும் வந்து ஒரு ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இப்படி இந்த பிரேசில் ஐடென்டிஃபை பண்ண இந்த வேரியண்ட்டுக்கு வந்து P1 அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பிரேசிலில் வந்து இந்த P1 வேரியண்ட்னால அஃபெக்ட் ஆகி நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிப் 2020லேருந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 வரைக்கும் மட்டுமே பார்த்தீங்கன்னா 852 சில்ட்ரன் வந்து ஏஜ் 9 இறந்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 518 பேபிஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் 1 வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு ரெக்கார்டாயிருக்குங்க. ஸோ இதனால் அந்த பர்டிகுலர் ஊரில் வந்து இந்த P1 வேரியண்ட்னால குழந்தைங்க நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அந்த June 18th வந்து ஒரு ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி வீக் ஆல்மோஸ்ட் வந்து 42 ப்ரெக்னென்ட் உமன் வந்து இறந்துட்டு இருக்காங்க இந்த பர்டிகுலர் வேரியண்ட்னால அந்த ஊர்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்து மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து ப்ராப்பரா கேர் எடுக்காதனால ப்ராப்பரா டெஸ்ட் எல்லாம் ஒழுங்கா பண்ணாதனால தான் இப்படிலாம் இவ்வளவு இறந்துருக்காங்க இவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியண்ட் வந்து இந்தியாக்குள்ளேயோ இல்ல வேற எந்த கண்ட்ரிக்குள்ளேயோ என்டர் ஆயிடக்கூடாதுனாங்க நம்ம இப்பெல்லாம் வேண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். சைனால வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்தப்போ நம்ம எவ்வளோ பேர் நினச்சி பார்த்துருப்போன்னு தெரிலங்க. இது இந்தியாவில் வரும் இல்லை அந்த வேர்ல்டே வந்து இப்படி புரட்டி போடும் நம்ம யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இப்போ பிரேசிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த P1 வேரியண்ட்டு தாங்க கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அது பிரேசில்லேருந்து அவங்க சீக்கிரமாக ரிக்கவர் ஆயிடணும் ப்ளஸ் அங்கேருந்து எந்த கண்ட்ரிக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம இப்போ வேண்டிக்க வேண்டிய ஒரே விஷயம். நம்ம இவ்வளோ நேரம் வந்து பிரேசில் வேரியண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ்க்கு நிறைய வேரியண்ட் இருக்குது. ஒரு ஒரு வேரியண்ட்டுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க. பட் ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா WHO வந்து இந்த வேரியண்ட்டுக்கெல்லாம் வந்து நேம் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் எல்லாருக்குமே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வேரியண்ட்டோட நேம்லாம் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. என்ன ரீநேம் பண்ணிருக்காங்கன்னா ஆல்பா பீட்டா காமா டெல்டான்னு இப்படி ரீநேம் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் என்னடா இந்த பேர்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணும். ஆமாங்க எனக்கும் அப்படிதான் தோணிச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் புக்லலாம் இந்த மாதிரி நேம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் இது மாதிரி பேர் ரீநேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேரியண்ட்லாம் இந்த UK வேரியண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் வேரியண்ட் இது இந்தியன் வேரியண்ட் இது வந்து பிரேசில் வேரியண்ட் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்டுக்கும் நேம் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்தியன் வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டான்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இந்தியன் வேரியண்ட்டுக்கு என்ன வச்சுன்னா கேப்பா அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்னு UK வேரியண்ட்டுக்கு நேம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் வேரியண்ட்டுக்கு வந்து பீட்டா அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்புறம் பிரேசில் வேரியண்ட்டுக்கு வந்து காமா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு வேரியண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லிட்டு நேம் நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக காமனாக நேம் வந்து WHO வந்து ரீநேம் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியண்ட்டோடு இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் நல்லமே தெரிஞ்ச ஒரு வேரியண்ட்டுங்க. கொரோனா தேர்ட் வேவ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரத்துக்கான நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் வேவ்ல இருக்கும்போது நம்ம யாருமே நினச்சி பார்க்கலாங்க செகண்ட் வேவ் வரும்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் வேவ் எண்டில் வந்து லாக்டவுன்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லாமே நார்மலாச்சு. திடீர்னு ஒரு செகண்ட் வேவ் வந்து ஃபஸ்ட் வேவோட பயங்கரமாக இருக்கும், நிறைய பேர் இறந்து போவாங்க, இவ்வளோ அஃபெக்ட் ஆகும், இவ்வளோ கிரிட்டிக்கலாக போகும் நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் வேவ் திருப்பி நம்ம பழையபடி லாக்டவுன்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுற டைமில் இருக்கிற தேர்ட் வேவ் வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 140 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 5 times வந்து ஃப்ளூவால் நம்ம வேர்ல்டு அஃபெக்ட் ஆயிருக்குங்க. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா 1918 வந்த ஃப்ளூனால 15 million to 100 million பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு மோசமான ஃப்ளூ அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 2009 வந்த ஒரு ஃப்ளூ ஸ்வைன் ஃப்ளூ நம்மளுக்கு எல்லாருமே ரொம்ப தெரியும், அதனாலே நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வரப்போ அது போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்து பாப்புலேஷனும் இப்போ இருக்கிற பாப்புலேஷனும் கம்ப்ளீட்டாக வேறீங்க. அந்த காலத்தில் நிறைய டெத்து வந்து நடந்துக்கு சயின்ஸ் அந்தளவுக்கு இல்லாதனாலேயும் இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு சயின்ஸ் இருக்குன்னா நம்மளால் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து டெக்னாலஜி சயின்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம வந்து இந்த பாப்புலேஷனுக்கு நம்ம கோப்ப பண்ணவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நிறைய நியூஸ் சேனல் நியூஸ் எல்லாம் இருக்கட்டும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக கொரோனா தேர்ட் வேவ் வரும், சப்போஸ் அப்படி வந்துச்சுன்னா குழந்தைங்களை சிவியராக அஃபெக்ட் பண்ணும், இப்படி நிறைய கான்வர்சேஷன் வந்து அங்கங்கே போயிட்டு இருக்குங்க. பட் ஆனால் இந்த டைமில் எய்ம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக 6 to 8 weeks வந்து கொரோனா தேர்ட் வேவ் வந்து இந்தியாவை ஹிட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அப்படியே வந்துச்சுன்னா அவட் வந்து
குழந்தைங்களை சிவியரா அஃபெக்ட் பண்ணுன்றதுக்கு வந்து எந்த எவிடன்ஸுமே கிடையாது அப்படின்னு அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வேவ்லேயே குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு பாசிட்டிவ் வந்திருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ்லேயே நிறைய குழந்தைங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்குங்க. ஸோ எந்த கண்டிஷனில் வந்து குழந்தைங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து அதான் லோ இம்யூன் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா கோமார்பிட்டிஸ் இந்த மாதிரி குழந்தைங்க தான் வந்து செகண்ட் வேவ்லேயே ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிச்ச குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஃபீவர் மாதிரி வந்துட்டு சரியாயிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும், நம்ம குழந்தையோட இம்யூன் எப்படி பூஸ்ட் பண்ணுறதுங்க நம்ம பார்க்க வேண்டிய மெயின் விஷயமே. அதில் இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 18 இயர்ஸ் வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, பிலோ 18 இயர்ஸாக ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ அப்போ 18 இயர்ஸ் வந்து வேக்சின் வந்துருச்சு, எல்லாரும் வந்து வேக்சின் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முதலோட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வேக்சின் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க கிடையாது, அவங்க சிவியர் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. தட் இஸ் நம்மளுக்கு எல்லாருமே கோவிட் வேக்சினோட பர்பஸ் என்னன்னு தெரியும். ஸோ தட் இஸ் நம்ம கோவிட் அஃபெக்ட் ஆக மாட்டோம்னு கிடையாது, நம்மளுக்கு கோவிட் வந்து வரும், பட் ஆனால் வந்து அதை ஃபைட் பண்ணுறதுக்கான இது வந்து நம்மளுக்கு இந்த வேக்சினில் மூலமாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிலோ 18 இயர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வேக்சின் கிடையாதுங்க. ஸோ அவங்க வந்து யாரும் இப்போ வேக்சின் போடல, எனக்கு தெரிஞ்சு போய் போட ஆரம்பிச்சிட்டாங்களா வேக்சின் வந்துருச்சான்றதுலாம் வந்து எனக்கு டீட்டெயிலாக தெரியல. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 10 இயர்ஸ் தட் 1 to 10 இயர்ஸ் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு அஃபெக்ட் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 10 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய தடுப்பூசியெல்லாம் போடுறதுனால அவங்க இம்யூன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ அவங்களோட இம்யூன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஃபைட் பண்ணிவிடும். பட் ஆனால் இந்த 10 இயர்ஸ் to 18 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 10 to below 18 இயர்ஸ் அபோவ் 10 to below 18 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தடுப்பூசி அதெல்லாம் கிடையாதனால அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்க அண்டர் த ஏஜ் 1 வரைக்கும் இருக்கவங்களுக்கு கூட அஃபெக்ட் ஆகலான்னு சொல்கிறாங்க. அவங்க ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து இம்மெச்சூராக இருக்கும். ஏன்னா பிறந்த குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து எப்படி இம்மெச்சூராக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்மாலர் ஏர்வேஸ் இருக்கிறதுனால அவங்களால வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரலாம். சப்போஸ் அவங்க வந்து கோவிட்னால அஃபெக்ட் ஆனால் அவங்களுக்கு ஈஸியாக ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபருக்குள்ளே கண்டிப்பாக 3rd wave ஹிட் ஆகிடும் அப்படின்னு ஒரு சைடு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து நம்மளுக்கு ஒரு நோய் வருதுன்னா நம்மளுக்கு வர பாதிப்பு வந்து எப்போயுமே கம்மியாக இருக்கும், பட் குழந்தைங்களுக்கு அதே நோய் வருதுன்னா அதோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதனால் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ டெங்கு மாதிரி ஃபீவர்லாம் பார்த்தீங்கன்னா டெங்குலாம் வந்தப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து இறந்து போனாங்க அஃபெக்ட் ஆனதுனால. அதுக்கப்புறம் எய்ம்ஸும் WHOவும் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்குள்ள 0 positivity இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 ஸ்டேட்ஸ்லேருந்து 10,000 samplesை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் எதுக்காக, இந்த 0 positivity அப்படி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க பாடியில் வந்து அந்த குழந்தைங்க பாடியில் வந்து கோவிட் ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா கோவிட் ஆன்டிபாடிஸ் வந்து குழந்தைங்களோட உடம்புல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கோவிட் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அஃபெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்க பாடியில் ஆன்டிபாடிஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இனி வர அப்கமிங் கோவிட் தட்டஸ் கோவிட் 3rd wave இருந்துச்சுன்னா கூட அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஆன்டிபாடிஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த கோவிட் ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆன்டிபாடிஸ் அவங்க பாடியில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு சிவியரை எதுவுமே காஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்க. ஸோ இப்போ நம்ம 1st wave 2nd wave 2 wave வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கடந்து வந்துட்டோம். ஸோ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கணும். ஸோ இருந்ததுன்னா இனி அப்கமிங் வேறு கொரோனாவால் அஃபெக்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்க. அவங்க ஃபைட் பண்ணுறதுக்கு ஈஸி அஃபெக்ட் ஆகி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம ப்ரிப்பேராக இருக்கிறது தாங்க பெஸ்ட்டு. ஸோ 3rd wave வரதுக்கு இன்னும் வந்து சொல்கிறாங்கன்னா 6 to 8 weeks ஆகும், இன்னொரு சைடில் வந்து அக்டோபர் மாதமாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆஃப் டைம் இருக்குது, நம்ம குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டமாகட்டும் இல்லை நம்ம இம்யூன் சிஸ்டமாக இருக்கட்டும் எப்படி நேச்சுரல் வேல பூஸ்ட் பண்ணுறது. ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு இம்யூன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு வந்து நம்மளால் கொரோனா வந்து ஃபைட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம நேச்சுரலாக நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணலான்றது நம்ம பண்ணுறது தாங்க நம்மளுக்கு எப்போவுமே நல்லது. ஸோ நம்ம எந்த கைண்ட் ஆஃப் ரிஸ்க்குமே வந்து இந்த மாதிரி விஷயத்துல எடுக்க வேணாங்க.